தையல் வீடியோக்களை காண தையற்கலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்தவும். இந்த வீடியோல அனார்கலி எப்படி ஸ்டிச் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேல் பார்ட் துணியை எடுக்கணும். அதுக்கு மேல லைனிங் துணியை வைக்கணும். அக்கல் பக்கமும் மேல் பக்கமும் தைக்கணும். தைக்கும் போது கரெக்டா மேல் பார்ட் துணி 14 இன்ச்சுக்கு இருக்கான்னு அளந்து பார்க்கணும். எக்ஸ்ட்ரா வரக்கூடிய துணியை கட் பண்ணி விடணும். எக்ஸ்ட்ரா வரக்கூடிய துணியை கட் பண்ணி விடணும். அடுத்து இடுப்பு சுற்றளவுல 2 இன்ச்சு மேல தள்ளி குவாடு போடணும். வரைக்கும் தைக்கணும். அடுத்து எக்ஸ்ட்ரா வரக்கூடிய துணியை வெட்டி விடணும். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் தைக்கணும். இந்த துணியை தச்ச மாதிரியே இன்னொரு துணியையும் தைக்கணும். இதுல கழுத்தையும் அக்குளையும் ஃபர்ஸ்ட் தைக்கணும்.
முன்பக்க துணி தச்ச மாதிரியே இதையும் தைக்கணும். எக்ஸ்ட்ரா வரக்கூடிய துணியை வெட்டி விடணும். அடுத்து பேப்பர் கேன்வாஸை எடுத்து ரெண்டாக மடிக்கணும். மடிப்பு பக்கம் கழுத்து வீதி 2.5, அது கூட நம்ம 1/2 இன்ச் கூட்டி 2.75 குறிக்கணும். முன்கழுத்து உயரம் 5.5, இது கூட 1/2 இன்ச் கூட்டி 6.5 குறிக்கணும். குறிச்சு கட்டம் போடணும். அடுத்து மேலிருந்து கீழா 2.5 இன்ச் குறிக்கணும். மடிவு பக்கம் 4 இன்ச் குறிக்கணும். இந்த 4 இன்ச்சிலிருந்து உள்பக்கமா 1.5 இன்ச் குறிக்கணும். இந்த கட்டத்துக்கு கீழே 1.5 இன்ச் குறிக்கணும். அடுத்து இதை வரையணும். உங்களுக்கு என்ன கழுத்து டிசைன் வேணுமோ அந்த டிசைன்லயே நீங்க வரையலாம். ஒன்றரை இன்ச் தள்ளி கோடு போட்டு வெட்டணும். அடுத்து ஒரு லைனிங் துணியை எடுத்து ரெண்டாக மடிக்கணும். மடிப்பு பக்கத்துல இருந்து 2.75 இன்ச் குறிச்சு வெட்டி விடணும். அடுத்து லைனிங் துணியை விரிச்சு பேப்பர் கேன்வாஸை வைக்கணும். இந்த ரெண்டு வெட்டின முனையிலையும் இந்த பேப்பர் கேன்வாஸ் 2 பக்கமும் இருக்கிறது மாதிரி வச்சு தைக்கணும். அடுத்து 1 இன்ச் தள்ளி வெட்டணும்.
தைக்கணும். அடுத்து முன் டாப்பு துணியை எடுத்து ரெண்டாம் அடிச்சு நடுப்பக்கத்தில் வெட்டி விடணும். அடுத்து பேப்பர் கேன்வாஸும் அதே மாதிரி ரெண்டாம் அடிச்சு நடுப்பக்கத்தில் வெட்டி விடணும். இந்த ரெண்டு வெட்டுனதும் ஒன்றா இருக்கிறது மாதிரி வச்சு கேன்வாஸில் படாமல் கேன்வாஸை ஒட்டி தைக்கணும். அடுத்து காய் இஞ்சி தள்ளி வெட்டி விடணும். அடுத்து இந்த முக்கு பகுதி எல்லாத்தையும் வெட்டி விடணும். அப்பதான் பின்பக்கம் திருப்பும் போது ஒழுங்கா வரும். அடுத்து பின்பக்கம் திருப்பி ஓரத்தில் தைக்கணும். அடுத்து காய்ஞ்சி தள்ளி தைக்கணும். அடுத்து ஒரு லைனிங் துணி எடுத்து ரெண்டாம் அடிக்கணும். டாப் பின்பக்க துணியை எடுத்து ரெண்டாம் அடித்து கழுத்தை குறிக்கணும். ஒரு இன்ச்சு தள்ளி குவாடு போடணும். அடுத்து இதை வெட்டணும்.
ஒரு பக்கம் மட்டும் மடிச்சு தைக்கணும். இது பின்பக்க கழுத்து தைக்கிறதுக்கு. இது நம்ம ஷோல்டர் தைச்சப்புறம் தான் தைக்கணும். அடுத்து நம்ம டாப்புக்கு அடிப்பார்ட்டு தைக்க 5 நம்பர் பீஸை எடுத்துருக்கேன். அடுத்து 4 நம்பர் பீஸை எடுத்து ரெண்டையும் சேர்த்து தைக்கணும். இதில் ஒரு பக்கத்தில் மேலே 1¼ இன்ச்சும் கீழே 4¾ இன்ச்சும் குறிக்கணும். அடுத்து 3 நம்பர் பீஸை எடுத்து வச்சு ஒன்னே முக்கால் இன்ச்சில இருந்து 4¼ இன்ச்சு வரைக்கும் தைக்கணும். அடுத்தும் மேலே 1¼ இன்ச்சும் கீழே 4¼ இன்ச்சும் குறிச்சி ரெண்டாவது பீஸை எடுத்து வச்சு தைக்கணும். இதே மாதிரியே எல்லா துணியையும் வச்சு தைக்கணும். அதுக்கடுத்து 1 நம்பர் பீஸ் இன்னொரு 1 நம்பர் பீஸை வச்சு தைக்கணும்.
அடுத்து ரெண்டாம் நம்பர் பீஸை வச்சு தைக்கணும். அடுத்து மூணாம் நம்பர் பீஸை வச்சு தைக்கணும். அடுத்து நாலாம் நம்பர் பீஸை வச்சு தைக்கணும். அடுத்து அஞ்சாம் நம்பர் பீஸை வச்சு தைக்கணும். இதே மாதிரியே பின்பக்க துணிக்கும் தைக்கணும். அடுத்து மேல் பார்ட் துணியை கீழ் பார்ட் துணி ரெண்டையும் எடுத்து நல்ல பக்கம் சேரது மாதிரி வச்சு தைக்கணும். லைனிங்க்கு சேர்க்காம தைக்கணும். ரெண்டு தையல் போட்டால் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மாதிரியே பின்பக்க துணியையும் தைக்கணும். அடுத்து ஃபர்ஸ்ட் தைக்காம விட்ட 2 இன்ச்சியை இப்போ தைக்கணும். லைனிங்கை பின்பக்கம் தள்ளி மேல் பார்ட்டும் கீழ் பார்ட்டும் ஜாயிண்டாக கூடிய இடத்துல கோல்டன் கலர் லேஸ் வச்சு தைக்கணும். லேஸ்ல 2 பக்கமும் தைக்கணும். இதே மாதிரி பின்பக்க துணிக்கும் தைக்கணும். லேஸ் தைக்கும் போதும் லைனிங்கை விட்டுட்டு தான் தைக்கணும். அடுத்து துணிக்கு அடி பார்ட்டில் டிசைனுக்காக இந்த துணியை வச்சு தைக்கி
இதை விரிச்சு தைக்கணும். அடுத்த அடிப்பக்கத்தை மடிச்சு தைக்கணும். மேல் பக்கத்தில் லேஸ் வச்சு தைக்கணும். லேஸுக்கு ரெண்டு பக்கமும் தைக்கணும். இதே மாதிரி இதுக்கு கீழேயும் லேஸ் வச்சு தைக்கணும். இதுலேயும் ரெண்டு பக்கமும் தைக்கணும். இதே மாதிரி இன்னொரு துணியையும் தைக்கணும். அடுத்து துணிக்கு ஷோல்டர் தைக்கணும். ஷோல்டருக்கு ரெண்டு தையல் போட்டால் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், பிரியாது. அடுத்து பின் கழுத்து தைக்க ஃபஸ்ட் நம்ம வெட்டி வச்சுருந்த துண்டு துணியை எடுத்து கழுத்தில் வச்சு தைக்கணும். அடுத்து வளைவான பகுதியில் தையலில் படாமல் வெட்டி விடணும். அடுத்து இதை மட்டும் பின்பக்கம் திருப்பி ஷோல்டர் பக்கம் காயஞ்சி தள்ளி தைக்கணும். இதே மாதிரி அந்த பக்கமும் தைக்கணும். அடுத்து இந்த துண்டு துணியை மொத்தமாக பின்பக்கம் அடித்து ஓரத்தில் தைக்கணும். காய் இஞ்சி தள்ளியும் தைக்கணும்.
அடுத்து கை தைக்கிறதுக்கு கை துணியையும் லைனிங் துணியையும் அடிப்பாகத்தில் சேர்த்து தைக்கணும். அடுத்து பின்பக்கம் திருப்பி அடியில் தைக்கணும். அடுத்து லைனிங்கை சுற்றி தைக்கணும். எக்ஸ்ட்ரா வரக்கூடிய துணியை கட் பண்ணி விடணும். இதே மாதிரியே அந்த கையும் தைக்கணும். இந்த சரிவு கோடு இப்படி இருந்தனா கரெக்டாக நம்ம தைச்சிருக்கோம்னு அர்த்தம். அடுத்து கையை ரெண்டாக மடித்து நடுப்பக்கத்தில் வெட்டி விடணும். அடுத்து ஷோல்டரில் கையை வச்சு அளந்து பார்த்து தைக்கணும். ரெண்டு தையல் போட்டால் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மாதிரி அந்த கையையும் தைக்கணும். அடுத்து இதை ரெண்டாக மடித்து லைனிங்கை விட்டுட்டு அடியில் உள்ள அந்த நெட் துணியை மட்டும் ஜாயின் பண்ணி தைக்கணும். ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணி தைக்கணும். அடுத்து கையளவு 5 1/4, அக்குள் பக்கம் 1.5 குறிச்சு சரிச்சு குவாடு போடணும். இடுப்பு சுற்றளவு பக்கம் 1.5 குறிச்சு சரிச்சு குவாடு போடணும். சுற்றளவு கீழே கொஞ்சம் தள்ளியும் வளைச்சு குவாடு போடணும். அடுத்து இந்த குவாட்டுக்கு மேல தைக்கணும். இந்த வளைவான பகுதியில் தையல் வெளியே வர்ற மாதிரி தைக்கணும். அடுத்து காய்ந்து தள்ளி தைக்கணும். தைக்கும் போது லைனிங்கை ஜாயின் பண்ணி தைக்கணும்.
லைனிங் துணியை சேர்த்து தைக்கும்போது நெட் துணியை உள்ள தள்ளிட்டு லைனிங்கை மட்டும்தான் தைக்கணும். இதே மாதிரி அந்த பக்கமும் தைக்கணும். அடுத்து லைனிங்க்கு அடிப்பாகத்தை மடிச்சு தைக்கணும். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோக்களை காண தையல்கலை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.